வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்ம தமிழ் நியூஸ் சேனலில் தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அவ்வப்போது அரசின் சார்பில் வெளியாகக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோவில் கொடுத்துட்டே வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இனிமேல் வாரந்தோறும் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு மிக முக்கியமான செய்தி வெளியாகிருக்கு. ஸோ இந்த செய்தி பற்றின முழுமையான தகவலை வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் நம்முடைய அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதுபோல் இந்த வீடியோக்களை மறக்காமல் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க கீழே தெரியக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்ம தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு மிக முக்கியமான கோரிக்கை தமிழக அரசிடம் வைக்கப்பட்டிருக்குது. அதாவது, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள், அவங்க அந்தந்த மாநிலத்திற்கான தனி கலாச்சாரம், தனி உணவு முறைகள், தனி பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தாலும் கூட இந்தியாவை ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாடு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே பெருமையாக பறைசாரிட்டு வரோம். அதே போல் தமிழர்களுக்கும் சொல்லி ஒரு பாரம்பரியம் அப்படி இருந்தது. பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழர்களுடைய பாரம்பரியம் பல நூற்றாண்டுகள் கடந்தது. அதனால தான் தமிழர்களுக்கான பாரம்பரியம், தமிழர்களுக்கான கலாச்சாரம் என்பது பிற மாநில மக்களாலையும் வியந்து பார்க்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருந்துள்ளது. அதனால தான் வந்துட்டு தமிழர்களுடைய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை அனைத்து மக்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தமிழர்களுடைய பாரம்பரிய உடைகளை அணிய வைக்கிறதுக்காக வந்துட்டு தற்போது தமிழக அரசில் பணிபுரியக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் இந்த பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையை அணிந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது கும்பகோணத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் பேசிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சகாயம் அவர்கள் வந்துட்டு தமிழக அரசிடம் ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது, கோப்டெக்ஸினுடைய மேலாண் இயக்குநராக திரு ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் இருக்கும்பொழுது 2014 ஆண்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஜனவரி 6 தமிழகம் முழுவதும் வேட்டி தினம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று தமிழக அரசாங்கம் வந்துட்டு ஜனவரி 6 தமிழகம் முழுவதும் வேட்டி தினம் கொண்டாடப்படும், அன்றைய தினம் வந்துட்டு வேட்டி சட்டை அணிந்து வரலாம் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டிருந்தாங்க. ஸோ அதே போல் பாரம்பரிய உடைய ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் இந்த பாரம்பரிய உடைய இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையை கண்டிப்பாக அணிந்து தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தற்போது ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. அரசு ஊழியர்களிருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் கல்லூரிகளில் அல்லது பிற துறைகளை சார்ந்த பிற துறைகளில் அல்லது தனியார் நிறுவனங்களில் அல்லது ஐடி நிறுவனங்களில் பணிபுரிகள் அனைத்து ஊழியர்களையும் வந்து மெல்ல மெல்ல இந்த மாற்றம் உருவாகும். இதன் மூலமாக தமிழருடைய கலாச்சாரமானது பிற மாநில மக்களுக்கும் பரவும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையை தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா மிக விரைவில் இதற்கான அரசாணை வெளியாகும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கட்டாயம் வேஷ்டி சட்டை அல்லது பெண்களை பொறுத்தவரைக்கும் சேலை, அதாவது கைத்தறியில் செய்யப்பட்ட சேலை அணியணும் அப்படின்ற மாதிரி உத்தரவாடுது மிக விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கருத்து பற்றின உங்களுடைய கமெண்ட்டை வீடியோக்கிலே கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலுடன் கூட தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.